நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் கலங்க சாங்க வீடியோ பல ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் மதனப்பள்ளி சிவநகரில் வசித்து தான் புருஷோத்தமன் நாயுடு பத்மஜா தம்பதியினர் புருஷோத்தமன் நாயுடு மகளிர் கல்லூரியின் துணை முதல்வராகவும் அவரது மனைவியான பத்மஜா ஒரு தனியார் கல்லூரி நிறுவனத்தில் பேராசிரியாகவும் பணியாற்றி வருகிறார் அவர்களின் மூத்த மகளான அலைக்கியா வயது இருபத்தி ஏழு மேனேஜ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் படித்தும் வருகிறார் சாய் திவ்யா வயது இருபத்தி ரெண்டு என்பவர் ஏ ஆர் ரகுமான் இசைக்கல்லூரியில் படித்து வந்தார் கொரோனா காரணமாக கடந்த எட்டு மாதங்களாகவே வீட்டிலேயே பெற்றோர் தங்கியும் வந்தனர் இந்நிலையில் தான் கடந்த சில மாதங்களாகவே வீட்டில் பூஜைகள் செய்து அற்புதங்கள் நடத்துவதாக நடத்துவதாக கூறி பூஜைகள் செய்து வழிபட்டும் வந்தனர் இந்நிலையில் தான் ஞாயிற்றுக்கிழமை நேற்று இரவு வீட்டில் பூஜைகள் செய்தபடி முதலில் சாய் திவ்யாவையும் பின்னர் அலக்கியாவையும் உடற்பயிற்சி செய்யும் டம்புல்ஸ் மூலமாக அடித்து கொலை செய்து பூஜைகளும் செய்துள்ளனர் வீட்டிலிருந்து வந்த சத்தங்களை கேட்டு அக்கம்பக்கத்தினர் கல்லூரி ஊழியர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த டிஎஸ்பியான ரவி மனோகாரியா போலீசாருடன் சம்பளத்திற்கு சென்று ஆய்வும் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் புருஷோத்தமன் நாயுடு பத்மஜா இருவருமே படித்து நல்ல வேளையில் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் மகள்களையும் படிக்க வைத்து வந்துள்ளனர் இந்நிலையில் தான் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் பக்தியின் மூலம் ஏதோ அற்புதங்கள் நிகழ்ந்துவிடும் என்ற எண்ணத்தில் தங்களது இரு மகள்களையும் பூஜை அறையில் நிர்வாணப்படுத்தி அடித்து கொலையும் செய்துள்ளனர் எதற்காக இவ்வாறு செய்தார்கள் என்று தெரியாத நிலையில் போலீசார் மற்றும் உறவினர்களை கூட அவர்கள் வீட்டிற்குள் உள்ளே வரவிடாமல் தடுத்து வருகிறார்கள் தங்கள் மகள் மீண்டும் எழுந்து வருவார்கள் ஒரு இரவு பொறுத்திருங்கள் என்று அவர்கள் தெரிவித்து வருகின்றனர் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளின் ஆதாரமாக தற்போது விசாரணை நடைபெற்றும் வருகிறது புருஷோத்தமன் நாயுடு பத்மஜா இருவரிடமும் தொடர்ந்து என்ன நடந்தது என்பது குறித்து உண்மை நிலவரத்தை கண்டறிய தொடர்ந்து அவருடன் விசாரணை நடத்தி வருகிறோம் என்று டிஎஸ்பியும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க